புதுச்சேரி நகரப்பகுதிக்கு உட்பட்ட அண்ணாசாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் 3,759 மீட்டர் நீளமுள்ள நடைபாதை மற்றும் வடிகால் வாய்க்கால்களை மேம்படுத்தவும் ஆம்பூர் சாலையில் சேதமடைந்துள்ள சிறு பாலங்களை புனரமைக்க 9,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் சார்பில் புதுச்சேரி நகரப்பகுதிக்கு உட்பட்ட அண்ணா சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் 3,759 மீட்டர் நீளமுள்ள நடைபாதை மற்றும் வடிகால் வாய்க்கால்களை மேம்படுத்தவும் ஆம்பூர் சாலையில் சேதமடைந்த சிறு பாலங்களை புனரமைக்கவும் மற்றும் வைத்திக்குப்பம் திருமுடி நகரில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கவும் 9,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் எஸ்ஐடிபிஐ நிறுவனத்தின் கடன் உதவியுடன் பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பணிக்கான பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற் பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம், உதவி பொறியாளர் பன்னீர், இளைநிலை பொறியாளர் வேல்முருகன், ஒப்பந்ததாரர் ஸ்ரீ மாருதி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்.